ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மீரா மிதுன் ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இது விளம்பரத்துக்காக இவ்வளோ கேவலமாக கூட பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி மீரா மிதுன் மீது எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான வெறுப்பு வர அளவுக்கு பண்ணிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ மாஸ்டர் விஜய் வந்துட்டு அந்த மாஸ்டர் படத்துடைய போஸ்டே வந்துட்டு என்னை பார்த்து காப்பி அடிச்சது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா த்ரிஷா வந்துட்டு இவங்களை மாதிரியே முடிய வச்சுக்கிட்டு மாஃபிங்லாம் பண்ணி இவங்களை வெளியிட்டு வந்துட்டு அப்படின்னும் அவங்க மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவையே சொல்லிட்டு இருந்தாங்க அப்பவே வந்துட்டு பாதி ரசிகர்கள் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு போல ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் இவங்களை சேர்த்து விடுங்க இதாவது வந்துட்டு ஒரு பைத்தியக்கார மருத்துவரை வந்துட்டு இவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் இவங்களுக்கு கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தற்போது இவங்க செஞ்சிட்ருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு நம்ம ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே வந்துட்டு அதிர்ந்து போகிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மற்றும் ரஜினியை கேவலமாக வந்துட்டு பேசியிருக்காங்க அதாவது தமிழ்நாடும் கோலிவுட்டும் சினிமா துறையும் எனக்கு வந்துட்டு எதிராக இருக்குது அதனால தான் நான் இப்ப வந்துட்டு பாலிவுட்லயும் ஹாலிவுட்லேயும் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பேருக்கு பயங்கரமான கோவம் வரும் ஆனா இதுக்கப்புறம் தான் இன்னும் பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருக்கு எனக்கு ஒன்று மட்டும் புரியல தமிழக மக்கள் ஏன் எல்லாரும் ஏன் ஆசுக்கு பின்னாடி இருக்காங்க என்னை பற்றி அவதூறா பேசுறதையே வாடிக்கையா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு தமிழக மக்களையே வந்துட்டு கொச்சப்படுத்தி பேசிட்டாங்க தான் இந்துக்களே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மலையாளிகள் கிறிஸ்துவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தமிழ் பெண்ணுக்கு அநீதியை இழைத்து கொண்டிருக்கார்கள் இன்னும் ஏன் என்னுடைய பின்னாடியே நின்று என்னை இப்படி வந்துட்டு ஒளிஞ்சு நின்று வந்துட்டு தாக்கிட்டு இருக்காங்க கண்ணகி மதுரையை இரிச்சா மாதிரி அதே கோவம் எனக்கும் வந்துச்சுன்னா நான் தமிழ்நாட்டையே அழிச்சிடுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நரேந்திர மோடி தமிழ்நாட்டையே அழிச்சிடுங்க அப்படின்னு அவருக்கு வேற வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வந்துட்டு எல்லாரும் உங்களை காப்பாத்திக்கோங்க நான் பாதுகாப்பான இடத்துல ரொம்ப ஆடம்பரமா இருக்கேன் அப்படின்னு வர சொல்லிருக்காங்க ரஜினி கன்னடன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க விஜய் கிறிஸ்துவன் அப்படின்னும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இவங்க என்னை அழிப்பதற்காக வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவங்க மேல ஒரு பழியை வேற போட்டாங்க நான் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன் என மிரட்டும் துணியில வர பேசியிருக்காங்க ஸோ இது ரொம்ப விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க மென்டல் அப்படின்றது இதுலயே தெரிஞ்சிச்சு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் வந்துட்டு இவங்க தவறா பேசியிருக்காங்க தமிழ்நாடே அழிஞ்சிட்டு வந்திருக்கு தமிழ்நாடே அழிச்சிருங்கன்றாங்க அப்புறம் இவங்க எப்படி சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கும் தமிழக கோர்ட்டு தானே இவங்க அணுகணும் அந்த சின்ன ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லைங்க சோ இந்த பதிவை கேட்டால் விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் பயங்கரமான கோபத்தில் இருந்து வந்துட்டு இருக்காங்க காதால கேட்கவே முடியாத ரொம்ப கேவலமா அவங்களை வந்துட்டு திட்டி தீர்த்து வந்துட்டு இருக்காங்க சரியான மென்டலு சீப் பப்ளிசிட்டி பப்ளிசிட்டிக்காக எப்படிப்பட்ட கேவலமான வேலையும் இவ செய்வா அப்படின்ற மாதிரி இவங்களை வருத்தெடுத்து வந்துட்டு இருக்காங்க ஆனா மீராமித்தனுடைய நோக்கமே அதுதான் இந்த மாதிரி ரொம்ப கேவலமான பப்ளிசிட்டியை பண்ணா அதுக்கப்புறம் இவங்க நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்க வருவாங்க நிறைய பேர் வெளியே கூப்பிடுவாங்க அது மூலமா வந்துட்டு கொஞ்சம் பிரபலம் ஆகலாம் அப்படின்றது இவங்க பிளானே சோ அதனால வந்துட்டு இதை யாரும் கண்டுக்காம இருந்தா நல்லது அப்படின்ற மாதிரியும் பல பேர் கருத்துக்கள் பதிவித்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இவர் உங்களோட பிளானே அதாங்க இப்போதைக்கு உங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது யாரும் கொடுக்க மாட்டாங்க யாரும் கண்டுக்கல அதனால வந்துட்டு இது மாதிரி கேவலமான விளம்பரத்தை வந்துட்டு தற்போது பயன்படுத்தியிருக்காங்க மீரா மிதுன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்